இந்த அடிப்படை சத்தியமங்கிற பகுதியின் ஊடாக உங்களை சந்திக்கிறதுல கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களையும் கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அடிப்படை சத்தியமங்கிற பகுதியில் நாங்கள் நியாயப்பிரமாண காலமும் மனிதர்களும் பார்க்குறோம். கடைசியாக நாங்கள் பார்த்து முடித்தது இந்த நியாயாதிபதிகளுக்கு உட்பட்ட காலம். அப்போ வந்து ஒரு ராஜா இல்லை, எப்படி கர்த்தர் வந்து ஒவ்வொரு நியாயாதிபதியாக எழுப்பி அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய தவறுகளை அவர்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போனதை உணர்த்தி அவர்கள் மறுபடியும் கர்த்தரண்டிலே சேருகிற பொழுது அவர்கள் மற்ற புற ஜாதிகளிடத்துல இருந்து அவங்க காக்கப்படுகிற நிலையை நம்ம பார்த்தோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் நாங்கள் அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ராஜா வருகிற காலம் வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. அதாவது மனிதன் வந்து எப்படி இருக்கிறான்னுடா, தன்னுடைய பார்வைக்கு சரி போனபடி நடக்கிறான். அதாவது கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படியும் வாழலை, கற்பனையின்படியும் வாழலை, அவனவனுக்கு மனசுக்கு எது சரி என்று படுதோ அதன்படி தான் அவங்க வாழ்றாங்க. அப்படி அவங்க வாழுகிற பொழுதுதான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, புறஜாதிகள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் தான் புறஜாதி. அப்படிப்பட்ட எபேசியர், பெலிஸ்தியர், அம்மோனியர்கள், மோபாபியர்கள் இவர்களுடைய கையில அவங்கள ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ இவங்க வந்து அவங்க ஒடுக்கப்படுற நேரத்துல ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி கர்த்தரிடத்துல போய் மன்றாடுவாங்க, முறையிடுவாங்க, உபவாசம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்ப கர்த்தர் வெளிப்படுத்துவாரு, அப்புறம் திருப்பி மனம் திரும்புவாங்க. அப்போ ஒரு கொஞ்ச காலம் கர்த்தருக்குள்ள சரியா நடப்பாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அந்த யார் அந்த நியாயாதிபதி எழுப்பினார், அவர் செத்து போனதுக்கு அப்புறம் அல்லது இவர்கள் செத்து போனதுக்கு அப்புறம் அடுத்து வருகிற தலைமுறை என்ன செய்யும்டா, அதேபடி பழையபடிதான் இருப்பாங்க. இப்படியேதான் அந்த காலம் வருது. அதுக்கப்புறமா சாமுவேலுடைய நாட்கள் வருகிற பொழுது, சாமுவேலுடைய நாட்களை அவர் ஒரு நியாயாதிபதியா இருந்தாரு, அவருடைய இடத்துக்கு அடுத்ததாக அவருடைய பிள்ளைகள் வருகிற நேரத்துல பிள்ளைகள் நியாயம் சரியாக விசாரிக்காமல் லஞ்சம் வாங்குறது, முகதாட்சணை பார்க்கறது, பொருளாசையின் மேல அவங்க சார்ந்து நீதியை புரட்டுகிற நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாங்க, எங்களுக்கு நியாயாதிபதி வேணா, எங்களுக்கு நீ ராஜா வேணும் என்று சொல்லி கேட்கறத நம்ம கடைசியாக நாங்கள் பார்த்து முடிச்சோம். இப்படி ராஜா வேணும் என்று கேட்கிற நேரத்துல ஆண்டவர்கிட்ட போய் சாமுவேல் முறையிடுகிறாரு. இப்படி அவங்க ராஜா கேட்கிறாங்கன்னா, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலே அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்களே என்றார். கர்த்தர் தான் ராஜா, கர்த்தர் அவர்களை ஆள வேணும், கர்த்தர் அவர்களை வழி நடத்த வேணும் என்றுதான் அவர் விரும்பினார் ஆண்டவர். ஆனா ஜனங்கள் வந்து அதுக்கு செவி கொடுக்கல. அன்னைக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கும் நம்மையும் வந்து அவருடைய ஆவியானவர் தான் வழி நடத்த விரும்புகிறார். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம்னு சொல்லுகிற பொழுதும் அவர் எங்களை வழி நடத்த வேண்டும். நாங்கள் இன்னொரு மனிதனுக்கு கீழே இருந்து இன்னொரு மனிதன் கொடுக்குற ஆலோசனையின்படி நாங்கள் வாழக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவம், சுயாதீனம், சுயமாக சிந்திக்கக்கூடிய சக்தி எல்லாமே ஆண்டவர்களுக்கு சிருஷ்டிக்கிற பொழுதே எங்களுக்கு கொடுத்துதான் சிருஷ்டிக்கிறோம். நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. நாங்கள் அவருடைய சத்தியத்தை அறிந்து அவருடைய வழிநடத்தலுக்கு கீழே அவர் நடத்துதலுக்குள்ள நாங்கள் இருக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். அப்படி வாழ்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவன் இன்னைக்கு. அப்போ இந்த ராஜாக்கள் பகுதி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஒவ்வொரு ராஜாவாக நாங்கள் எடுத்து நிதானிக்க போனோம்னா வருஷம் கொள்ளாது. ஏன்னா அவங்க தண்ணி குடிக்க போனது, அங்க போனது, இங்க போனது எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு முக்கியமான காரியங்களுக்கு மாத்திரம் நாங்கள் கவனம் செலுத்திட்டு, அதாவது பிரயோஜனமானவைகளுக்கு மாத்திரம் நாங்கள் கவனம் செலுத்திட்டு நாங்கள் அறிய வேண்டிய சத்தியத்துக்குள்ள நாங்கள் போறதுக்காக உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான காரியங்களை மாத்திரம் தான் இந்த ராஜாக்கள் பதில நான் சொல்ல போறேன். ஏன்னான்னு சொன்னா, இந்த ராஜாக்கள் காலம் எது வரைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படி விவரிச்சு பார்க்கணுமாக இருந்தால் ஒன்னு சாமுவேல் இருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் இது ராஜாக்களுக்கு உட்பட்ட காலம். இந்த காலத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம விவரிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் 2 வருஷம் தேவைப்படும். அதனால எங்களுக்கு முக்கியமானதுக்கு மாத்திரம் நாங்க கவனம் செலுத்துவோம். நீங்க தனிப்பட்ட முறையில பைபிள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, எங்களுக்கு ஒரு தெளிவு வேணும்டா, அதை ஒரு நாள் நாங்க கேள்வியாக வச்சு இதை எப்படி பாக்குறது, இது என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்க வந்து கேட்கும்போது நான் உங்களுக்கு அதை விவரிச்சு சொல்லித்தரேன். இப்ப எங்களுக்கு தேவையானதுக்கு மாத்திரம் நாங்கள் கவனம் செலுத்துவோம். சரியா? இப்போ ராஜாக்கள் காலங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, ராஜாக்கள் காலங்களில் மிக முக்கியமான ராஜாக்கள் வந்து 3 பேர், அதாவது சவுல்,
தாவீது சாலமோன். ஏன் இவங்க பேர் மூணு பேர் முக்கியமான ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சி செஞ்ச காலம் பார்த்தீங்கன்னா 40 40 40 வருஷம். மூணு பேரும் வந்து 40 40 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. 40 40 40 வருஷம் ஆட்சி செய்த காலத்தில் இஸ்ரவேல் வந்து எல்லாருமே சமஸ்த இஸ்ரவேலாக இருந்தது. அதாவது இஸ்ரவேலர்கள் ஒரு தனி கூட்டமாகவே இருந்து தான் இவங்க ஆட்சி செய்கிறாங்க. இவங்களோட ஆட்சிக்கு பிறகு இஸ்ரவேலையும் பிரிவு வருது, இஸ்ரவேலுக்குள்ளேயும் பிரிவாக பிரிக்கப்படுறாங்க. அப்போ அதனால இந்த ராஜாக்கள் வந்து மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறாங்க. இப்போ முதல் ராஜாவாகிய சவுலை நாங்கள் பார்க்கும் பொழுது, சவுல் எப்படி ராஜாவாக தெரிவு செய்கிறாரு, கர்த்தர் அவர் எப்படி தெரிந்து கொண்டதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. அதில் உங்களுக்கு தேவையெல்லாம் நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. ஆனால் நமக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை. இதை விட மிக விசேஷமான காரியங்களை நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ முதலாவது ராஜாவாக அங்கே தெரிந்து கொள்ளப்படுகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சவுலை தெரிஞ்சு கொள்றாரு. சவுல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ராஜாவாக இருக்கிறாரு. பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்து தான் இவர் வந்து ராஜாவாக தெரிவு செய்யப்பட்டு வருகிறாரு. இவருடைய ஆட்சியை நீங்க படிக்கணும், என்ன நடந்தது, இவர் எப்படி இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா சொன்னா, நீங்க 1 சாமுவேல் 9வது அதிகாரத்திலிருந்து 31வது வரும் வரைக்கும், அதாவது முதல் சாமுவேல் புஸ்தகம் நீங்க படிக்கிற வரும் வரைக்கும் இந்த சவுளுடைய சம்பவங்கள் இருக்கும். நீங்க படிச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது கர்த்தர் ராஜாவாக சவுலை ஏற்படுத்தினாரு. ஆனாலும் சவுல் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் செம்மையா நடக்கலை. ஏன் செம்மையா நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவரும் நிறைய தவறுகள் செய்வார். யார், சவுலும் வந்து அவருடைய கர்த்தருடைய வார்த்தையின்படி கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி அவர் வாழலை. கொடுக்கப்பட்டதான அந்த அப்பப்ப கொடுக்கிற வார்த்தையின்படி அவர் கீழ்ப்படியலை. ஒரு கீழ்ப்படியாத ஒரு ராஜாவாக நாங்கள் சவுலை நாங்கள் பார்க்க முடியும். இப்போ சவுல் நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், விபச்சாரம் செய்யாதிருப்பாய், ஒரு திருமணத்துக்கு மேலே பண்ணக்கூடாது. சவுலுக்கும் 2 திருமணம் மறுமணியாட்டி சவுலுக்கும் இருக்கு, நாங்கள் அதை பார்க்க முடியும். இப்போ அவரும் அந்த என்ன செய்யல, நியாயப்பிரமாணத்தின் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தில் ஒரு பிரமாணத்தை மீறினா எல்லா பிரமாணத்தையும் மீறினதுக்கு சமானம். அவரும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழலை. அடுத்தது, நியாயப்பிரமாணத்தின்படி இன்னும் ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம், அதாவது பைபிளில் இவருடைய வீழ்ச்சிக்கு அல்லது இவர் ஆட்சியிலிருந்து வீழ்த்தப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான 4 காரணங்களை நாங்கள் பார்ப்போம். அதில் 4 காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது காரணம் வந்து 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் 1-14 வசனங்கள் வரை வசன பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரிய ஊழியம் செய்கிறது, அதாவது பலி செலுத்துகிற காரியத்தை செய்கிறது, கர்த்தரிடத்துல விசாரிக்கிற காரியம், இந்த ஒரு யுத்தத்துக்கு நாங்கள் போறதா இருந்தால் எப்படி செய்யணும் என்னன்னு சொல்லி கர்த்தரிடத்துல விசாரிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் லேவியர்கள் அவர்கள் மட்டும்தான் ஆசாரியர்கள். புது உடன்படிக்கையில பார்த்தீங்கன்னா எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்போ பழைய உடன்படிக்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காலத்துல ஆசாரியன் தான் அந்த வேலையை செய்யணும். அதாவது லேவியில லேவி கோத்திரத்துல வருகிறதும் அந்த இடத்துல பிரதான ஆசாரியன் அவர் தெரிவு செய்யப்பட்டவர் தான் அந்த வேலையை செய்யணும். ஆனா சவுல் இந்த இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பெலிஸ்தியர்கள் வந்து யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, சவுல் வந்து கொஞ்சம் பேர் தான் வச்சிருக்கிறாரு யுத்தத்துக்கு களத்துக்கு போறதுக்கு. அப்ப என்ன செய்யறாருன்னா, பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, சவுல் வந்து காத்துட்டு இருக்கிறாரு, சாமுவேல் வருவாரு, வந்த உடனே நாங்க பலி செலுத்திட்டு கர்த்தருக்கு பலி செலுத்திட்டு கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருகிறதோ அப்படிதான் நாங்க யுத்தத்துக்கு போனோம். ஏன்னா யுத்தம் செய்கிறது வந்து ராஜாக்கள் இல்லை, கர்த்தர் அவர்களுக்காக இல்லாதே செய்கிறபடினால இவர்கள் விசுவாசித்து போக வேண்டியது அந்த இடத்துல என்ன செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதைத்தான் இவர்கள் செய்யணும். அதான் அவங்களுடைய கொடுக்கப்பட்ட நியம். அப்ப கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு எத்தனை நாள், 7 நாள் காத்துட்டு இருக்கிறாரு சாமுவேல் வருவாருன்னு. என்ன, சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தாதான் சாமுவேல் போய் பலி செலுத்துவார், பலி செலுத்தி வார்த்தையை சொல்லுவார், ஓ போங்க ஆண்டவர் வழியை திறந்திருக்கிறாரு போங்கன்னு சொல்லுவாரு. அப்ப கர்த்தர் வார்த்தை கொடுக்காததுனால என்ன செய்யறாரு, சாமுவேலும் தாமதம் தான் பண்ணுகிறாரு. சாமுவேல் தாமதம் பண்ணுகிற இடத்துல சவுல் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, சூழ்நிலைய பாக்குறாரு. என்னன்னு, நம்மள எல்லா பெலிஸ்தியர்கள் வந்து என்ன செய்யறாங்க, நெருங்கி கொண்டு வராங்க, சூழ்ந்துட்டாங்க, நாங்க இப்பயா
ரெண்டாவது யுத்தத்துக்கு போனாதான் ஓரளவுக்கு எங்களோட தேசத்தை நாங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும்னு சொல்லி தன் சுயத்துக்கு இடம் கொடுத்து மனுஷீகத்துல யோசித்து சூழ்நிலையை பார்த்து அவர் முடிவெடுக்கிறாரு. அவர் முடிவெடுத்தது என்ன செய்யறாரு, சாமுவேல் வரலண்டா என்ன, நாங்க பலி செலுத்துவோம்னு சொல்லி அங்க பலி செலுத்துக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி பலி செலுத்திக்கிற நேரத்துல என்னன்னா அது கத்தருக்கு பிரியம் இல்லாம இருக்கு அந்த காரியம். ஏன்னா கர்த்தர் ஒரு நியமத்தை விதிச்சு வச்சிருக்க பொழுது அவர் அதை மீறுகிற பொழுது அந்த காரியம் அதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லாத இருக்கு. அதை எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 13வது வசனம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது கில்காவில் பெலிஸ்தியனுக்கு விரோதமாய் வந்து விட்டார்கள் என்றும் நானும் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் வந்து கேட்கிறாரு, ஏன் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் தானே பலி செலுத்தணும், ஆசாரியன் செய்கிற வேலை நீ எதுக்கு செஞ்சியா, ராஜாவா இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுகிறாரு, பெலிஸ்தியெல்லாம் வந்துட்டாங்க, இதெல்லாம் நடந்துட்டு அதனால நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றாரு. சொல்லும் பொழுது சாமுவேல் சொல்லுகிற வார்த்தை உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார், இப்போதே உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தனக்கு தேடி அவனை தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்றார். அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுல் இந்த காரியத்தை செய்ததனால சொல்லுகிறாரு, நீ புத்தியீனமான காரியத்தை நீ செஞ்சிட்ட, உனக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை கற்பனைய விதிய நீ மீறிட்ட, அதனால இனி உன்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்படாது, நிலை நிற்காது, உன்னுடைய ராஜ்யம் வேறொரு கைக்கு போக போது கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை தெரிவு செய்துட்டாரு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். இது ஒரு காரியம் நடக்குது. அடுத்த சம்பவம் சவுளுடைய கீழ்ப்படியாமை இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அமலோக்கியர் மீது அவங்க யுத்தத்துக்கு போறாங்க. அப்படி அமலோக்கியர் மீது யுத்தத்துக்கு போகும் பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி என்னன்னா ஒரு இடத்துக்கு கர்த்தர் யுத்தத்துக்கு அவர்களை அனுப்புகிற பொழுது என்ன நடக்கணும்னு சொன்னா, கர்த்தர் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், எதிரிகளை வந்து சங்காரம் பண்ண சொல்லி சொன்னா எதிரிகளை அவங்க வைக்க கூடாது, அவருடைய வார்த்தையின்படி வைக்க கூடாது. அப்போ அமலோக்கியர் மீது அவங்க யுத்தத்துக்கு போகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 1 சாமுவேல் 15:3 நம்ம பார்க்கிறோம். இப்போது நீ போய் அமலோக்கியரை மரங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவர் மேல் இரக்கம் வையாமலும் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொன்று போடுவாயாக என்றார். அப்போ சவுலுக்கு வருகிற வார்த்தை அமலோக்கியர் இடத்துல யுத்தத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் கொன்று போடணும், உன்னையும் வைக்க கூடாது அப்படின்னு. ஆனா சவுல் என்ன செய்கிறார் அப்படின்னு, அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தொலாமியிலே அவர்களை தொகை பார்த்தான், அவர்கள் 2 லட்சம் காலாட்களும் யூத ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலோக்கியருடைய பட்டணத்துக்கு வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடை இருந்தான். இவங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாக போய் இருந்ததுக்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னா, சவுலுக்கு வந்து இந்த யுத்தத்துக்கு ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா அங்க அமலோக்கியரிடத்துல இருந்து எடுத்த பொருட்களை வந்து அவனுக்கு கொள்றதுக்கு மனசில்லை. அவருக்கு கொல்ல மனசு இல்லாம என்ன செய்யறாருன்னு சொன்னா, சவுல் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனமில்லாமல் தப்பு வைத்து அற்பமானதும் உதவாததும் சகல வஸ்துகளையும் முற்றுகை போட்டு அழித்தான். 9வது வசனம். அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, எல்லாத்தையுமே வந்து அழிக்காம நல்லதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டாரு. கொஞ்சம் இந்த மாதிரி நசல் பிடிச்சது இந்த மாதிரி இதுகளை வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, கர்த்தர் அழிக்க சொன்னாரு அதனால அழிக்கிறேன்னு சொல்லி அங்க அழித்து போட்டுட்டாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வருது, வந்தனையே சாமுவேல் என்ன செய்யறாரு,
சவுல் ராஜாக்கிட்ட போய் கேட்கிறாரு, மனஸ்தாபப்படும்படியான காரியத்தை நீ ஏன் செய்தாய் அப்படி என்று சொல்லி சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இல்லையே நான் அப்படி ஒன்றும் செய்யலையேன்னு சொல்றாரு. இல்லை நீ வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீ மீறிட்ட அப்படின்னு சொல்லும்பொழுது, என்ன மீறிட்ட, நான் ஒன்றும் மீறல் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அங்க சாமுவேல் சொல்லுகிறாரு, என்னுடைய காதுகளில் கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன, நீ வந்து நலமானதை வச்சியே பதிச்சு வச்சியே அந்த சத்தம் எனக்கு கேக்குது. ஆனா சாமுவேலுக்கு தெரியாது, சவுல் இப்படி செஞ்ச காரியம் சாமுவேலுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்துறாரு, சவுல் கொடுத்த வார்த்தையின்படி அவன் செய்யல, அவன் வந்து வார்த்தையை மீறிட்டான் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ அது சாமுவேல் வந்து பேசுறாரு, நீ வந்து ராஜா வாகனம் அப்படிங்கிற நிலையிலே நீ இருக்கல, ஆனாலும் கர்த்தர் வந்து உன்னை தெரிஞ்செடுத்து உன்னை வந்து ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை இந்த இடத்துக்கு வச்சிருந்தாரு, ஆனா நீ அவருடைய வார்த்தையின்படி நீ நடக்கல அப்படிங்கிறத சொல்லுகிறாரு. அது சொல்லும் பொழுது 1 சாமுவேல் 15:19 சொல்லுது, இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன கேட்கிறாரு. நீ வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீ மீறிட்ட, நீ இப்ப செஞ்ச காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருக்குது, என்னன்னா அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்படியில அப்படிங்கிறத சொல்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் சாமுவேல் சொல்லுகிற இன்னொரு காரியம், மிக முக்கியமான காரியம் சொல்றாரு. 1 சாமுவேல் 15:22-23 சொல்லுகிறாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம், ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவா இல்லாதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்போ சாமுவேல் வந்து சொல்றாரு, என்னன்னா நீ வந்து கீழ்படியல. அப்போ சொல்றாரு, நீ நினைக்கிறாய் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்திட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும்னு நீ நினைக்கிறாய், ஆனா கர்த்தர் வந்து பலியை எதிர்பார்க்கல, நீ ஆடு மாடு செலுத்துற அந்த கொழுமையை கர்த்தர் எதிர்பார்க்கல, அவர் எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியணும், நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிவது தான் கர்த்தர் எதிர்பார்க்கறது, பலியை செலுத்துறதோ இதை செஞ்சா அது சரியா போயிடும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீ நினைக்கிறியே, இந்த நினைப்பெல்லாம் கர்த்தரிடத்துல செல்லாது, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போற அப்படின்னா அவர் உன்னை ராஜா என்கிற அந்த ஸ்தானத்துல இருந்து உன்னை தள்ளிட்டாரு என்கிறத சாமுவேல் வந்து சவுலுக்கு தெரியப்படுத்துறது. ஆனாலும் சவுல் வந்து இந்த மாதிரி நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனம் திரும்புற ஒரு நிலையை நம்ம சவுளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கல. அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சவுல் வந்து செய்கிற இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, தாவீது ராஜாவாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு தாவீது வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டான், ஆனால் பிரகடனப்படுத்தப்படல ராஜா என்று சொல்லி. அந்த காலத்துல சவுல் தான் ராஜாவா இருக்கிறாரு சிங்காசனத்துல, ஆனா தாவீது வந்து ராஜாவாக அபிஷேகத்தை பெற்று ராஜ்யத்துக்கோ சிங்காசனத்துக்கோ வரல. அப்படிப்பட்ட காலத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, சவுல் வந்து தாவீதை கொல்லணும். ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் தாவீது வந்து எப்படி வந்து தெரிவு செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி, பெலிஸ்தியரை கொன்றது நிமித்தமாக தாவீது வந்து வெளியில வந்தார். அவரை வந்து எல்லாருக்கும் அறிமுகமாகுது பெலிஸ்தியருடைய மரணத்துல, அதாவது கோலியாத்தருடைய மரணத்துல. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி பாடுற நேரத்துல வந்த ஒரு எரிச்சல், அந்த ஒரு தாவீதை புகழுகிற நேரத்துல அவனுக்குள்ள வந்த ஒரு பொறாமை, அந்த பொறாமை நிமித்தமாக இவனை விட்டா இவன் ராஜ்யத்துக்கு வந்துருவான் என்று சொல்லி இவன் பேர் எடுத்துருவான்னு சொல்லி எப்படியாவது இவனை கொல்ல வேணும் என்று சொல்லிதான் சவுல் வந்து எத்தனிக்கிறது. அதே நேரத்துல சொல்றது முதல் சொல்லுவாரு சவுல் வந்து, இந்த கோலியாத்தை வந்து கொல்றவனுக்கு என்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுப்பேன், கேட்குற சொத்தை அல்லது வெகுமதியை நான் கொடுப்பேன்னு தான் அறிவிப்பாரு. ஆனால் தாவீது கொன்றதுக்கு அப்புறம் நிச்சயம் பண்ணின மகளை சவுல் வந்து வேறொருத்தருக்கு கட்டி கொடுத்துருவாரு.
ஏமாற்றம், முதல் ஏமாற்றம். அப்படி இவனுக்கு வந்து தாவீது அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, எப்படியாவது தாவீதை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தாவீது வந்து நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைஞ்சு கொண்டே இருக்கிறான். அவன் கத்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து கத்தருக்கு பிரியமானது எதுங்கிறதான் தாவீதனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் கத்தர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்ப கத்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி பார்க்கறது என்னடா, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்படுகிறவன். என்ன சொன்னாலுமே எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவருடைய வார்த்தை, அவர் என்ன சொல்லுகிறாரு சொல்லி அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு மனுஷனாகத்தான் கத்தர் தாவீதை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்னா சவுல் அந்த இடத்துல அப்படி இருக்க இல்லை, அவன் கீழ்படியாம போனவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல தாவீதை கொலை செய்யற நேரத்துல தாவீது வந்து தப்பி ஓடி போறான். ஓடி போய் இருக்கும் பொழுது சவுனுடைய மகன் ஜோனாத்தானுக்கு வந்து தெரியுது தன்னுடைய தகப்பன் இவனை கொல்ல பாக்குறாரு தாவீதன். ஏன்னா ஜோனாத்தானும் தாவீது வந்து ரொம்ப சிநேகிதமா இருந்தார்கள். அப்படின்னா ஒரே ஆத்மாவாக இசைந்தவர்களாக, தன்னை போல பிறரை நேசிப்பாயாக சொன்ன அந்த வார்த்தைக்கு ஜோனாத்தானை மட்டும்தான் உதாரணப்படுத்த முடியும். ஏன்னா அவனா தன்னுடைய ஜீவனை போல அவனை நேசிச்சானா, தன்னுடைய ஆத்மாவுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக தாவீதை பார்த்தான் யோனாத்தான். அப்ப யோனாத்தானுக்கு தெரிஞ்சிட்டது சவுல் வந்து கொல்லத்தான் தேடுறான் தாவீதன். அப்போ ஜோனாத்தான் வந்து தாவீதுக்கு சொல்றாரு, ஆமா என்னுடைய அப்பா வந்து உன்னை கொல்றதுக்கு தான் திட்டம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவன் தப்பி போறான் தாவீது. அப்படி தப்பி போற நேரத்துல இந்த கோலியாத்தனுடைய பட்டைய வந்து ஆசரிப்பு கூடாரத்துல இருக்குது. அப்போ என்ன செய்யறன்னு சொன்னா, தாவீது வந்து சவுலனுடைய இந்த ஸ்தானத்துல இருந்து நிறைய வெற்றிகளை எடுக்கிறாரு. அப்போ ஆசாரியனுக்கு தெரியாது இவன் வந்து சவுலுக்கு பயந்துதான் தாவீது ஓடி வருகிறான்னு தெரியாம கேட்கும் பொழுது தாவீது சொல்லுகிறாரு, எனக்கு வந்து ராஜாவின் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு, நீ கோலியாத்தினுடைய பட்டயத்தை எனக்கு கொடு, ஏபோத்தை கொடு அப்படின்னு சொல்லி அப்பம் கொடுன்னு சொல்றாரு. அப்பம் இல்லை, தேவ சமூகத்து அப்பம் மட்டும்தான் இருக்கு. அதாவது இந்த தேவ சமூகத்து அப்பம்ங்கிறது வந்து ஆசாரியர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். அப்போ சொல்றாரு, பரவாயில்ல இருக்கிறத குழு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப விடாய்த்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேவ சமூகத்து அப்பத்தையும் தாவீதுக்கு கொடுக்குறான். தாவீது அப்பத்தையும் சாப்பிட்டுட்டு பட்டயத்தை எடுத்துட்டு ஏபோத்தன்னு சொல்லக்கூடிய ஆசாரியன் தரித்து கொள்ளக்கூடிய உடையை எடுத்துக்கொண்டேன்னு சரின்னு சொன்னா தாவீது தப்பி போய் ஒரு கெபியில ஒளிஞ்சு கொள்றாரு. சவுல் என்ன செய்யறாரு, சவுலுக்கு இந்த செய்தி வருது இப்படி நடந்ததுன்னு. அப்ப சவுல் என்ன செய்யறாரு, இந்த ஆசாரியனால கூப்பிட்டு கேட்கும் போது ஆசாரியன் உள்ளத உள்ளபடி சொல்லிட்டான், இந்த மாதிரிதான் வந்தாரு, சாப்பாடு கேட்டாரு கொடுத்தோம், பட்டயத்தை கேட்டாரு கொடுத்தோம், அவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு. ஆனா சவுல் என்ன செய்யறாருன்னா, தாவீதுக்கு உதவி செய்தான் என்கிறதுக்காக 85 ஆசாரியர்களை அன்னைக்கு வெட்டி போட்டான். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதான அந்த பணிவிடைகள் காரியங்களை பார்க்கறதான ஆசாரியர்களை சவுல் வந்து வெட்டி போட்டான். 1 சாமுவேல் 22 அதிகாரத்துல நீங்க 18வது வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம், எப்படி இது நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு இன்னும் விவரமா தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். அப்படி வெட்டி போடுறாங்க. அப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியன் இவங்க, இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, நம்ம இவங்களை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைக்கல. தன்னுடைய திட்டம் நிறைவேறணுங்கிறதுக்காக குற்றம் செய்யாத அந்த ஆசாரியர்களை வந்து அவன் கொன்று போட்டான். இதுவும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத ஒரு காரியமா தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்குறோம், இப்போ இவனுக்கு இவனை விட்டு கர்த்தர் வந்து விலகிட்டார். யார, சவுளை விட்டு கர்த்தர் விலகிட்டார். கர்த்தர் சவுளை விட்டு விலகி கர்த்தரிடத்துல சவுளிடத்துல கர்த்தராலே அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வந்து இவன் ஆட்கொண்டிருக்கு. அப்படி ஆட்கொண்டு இருந்து அவன் வந்து வேதனை படுறான், வருத்தப்படுறான். அந்த நேரத்துல எல்லாம் தாவீதுடைய இசைய வந்து கேட்டுத்தான் அந்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போற மாதிரி இப்படிலாம் நம்ம படிக்கிறோம். இப்படி இருந்தவன் இப்போ ஆசாரியர்களையும் கொண்டுட்டான். சாமுவேலுடைய வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படியலை. சாமுவேலை வந்து சத்தம் போட்டு திட்டிட்டு, இன்னைக்கு இதுக்கு மேலே நீ என்ன மோத்தல முடிக்காத, நீ என்ன சொன்னாலும் நீ கேட்குறா, இல்லை கத்தருடைய வார்த்தையை நீ புறந்தழுறாய், கத்தருடைய வார்த்தையை கேட்காதவனோட எனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லி சாமுவேலை விட்டு போயிட்டாரு. இப்போ ஆசாரியரை விட்டு போயிட்டாங்க. ஜனங்களுக்கு வந்து தெரியும் இவர் வந்து தாவீதை கொள்றது திட்டம் போறான்னு சொல்லி. இப்படி அப்போவே சவுனுடைய ராஜ்யத்துல வந்து ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யத்தை பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்யறாருன்னு சொன்னா,
தனக்கு யுத்தம் வருகிற நேரத்தில் என்ன செய்கிறாரு, இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா அப்படின்னு சொல்லி தான் விசாரிக்கணும். இப்போ ஆர்ட்ட விசாரிக்கிற இப்போ அவருக்கு தெரிஞ்சிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம இஷ்டப்படி நம்ம இருக்க முடியாது, நம்ம போயிட்டு கர்த்தரிடத்துல தான் நம்ம வார்த்தை கேட்கணும், கர்த்தர் என்ன நமக்கு பதில் கொடுக்குறாரோ அதன்படி தான் இனி நம்ம நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலவரம் அவருக்கு வந்துட்டு. அப்போ விசாரிக்கணும், நான் அந்த யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும். விசாரிக்கிறதுக்கு கர்த்தரிடத்துலேருந்து இவர் விசாரிக்கும் பொழுதும் கர்த்தர் இவருக்கு மறுமொழி கொடுக்கவே இல்லை. இவர் வந்து யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதாங்கிற எந்த ஒரு மறுமொழியும் சவுலுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போ என்ன செய்கிறார் சவுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்கள் அதாவது குறி சொல்கிறவர்களை வந்து தேடுறாரு. நியாயப்பிரமாணத்தின்படி முதல் ராட்சிக்கு வருகிற நேரத்துல முதல் ராஜாவா இருக்கிற நேரத்துல என்ன செய்யறா, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி குறி சொல்கிறவர்கள் அஞ்ஞானம் பார்க்கிறவர்கள் தேசத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி அடிச்சவரு. இப்ப தனக்கு ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது தேர்றாரு. அப்போ ஒருத்த வந்து சொல்றான், ஊருக்கு இதுல ஒருத்தர் இருக்கிறா போய் நம்ம பார்ப்போம், அவ வந்து குறி சொல்லுவா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, போய் பார்க்கறதுக்காக போறாரு. அப்படி போகும்பொழுது அந்த விஞ்ஞானம் சொல்றவள் வந்து பயப்படுறாரு, என்னண்டு இவ வந்து கொன்ற ராஜா அப்படின்னு சொல்லி. இவர் என்ன செய்யறாரு, நம்ம வந்து இந்த வேஷத்துல போனோம்னா நமக்கு யாரும் குறி சொல்ல மாட்டாங்க, ராஜான்னு பயந்துருவாங்கன்னு ராஜா வேஷம் போட்டு போறாரு. ராஜா வேஷம் வேற வேஷம் போட்டு அந்த அஞ்ஞானம் பார்க்கிறவள் குறி சொல்ற வீட்டுக்கு போய் அங்க கேக்குறாரு. அப்போ கேட்கும் பொழுது அவ சொல்றா என்னன்னு சொன்னா, எங்க என்னத்துக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சாமுவேல்கிட்ட இருந்து வார்த்தை கேட்கணும். இப்ப சாமுவேல் இறந்துட்டாரு, இந்த சந்தர்ப்பத்துல சாமுவேல் இறந்துட்டாரு. இப்ப சாமுவேல் இல்ல வார்த்தை கேட்கறது யுத்தத்துக்கு போகலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. சாமுவேல்கிட்ட இறந்து போன சாமுவேலுடைய ஆவியின் இடத்துல கேட்கறதுக்கு போறாங்க. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற விசுவாசத்துக்கு முரணான பகுதியா இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம வந்து அந்த விசுவாசம் நமக்கு கிடையாது, ஒரு ஆவி கிட்ட போய் குறி கேட்கறது, ஆவி எழுப்புறது, செத்து போன ஆவி எழுப்புறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய போய் இன்னைக்கு சத்தியத்தின்படி இது முரணான காரியம். ஆனா இது பழைய ஏற்பாட்டுல இப்படி எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம குறிச்சு சொல்லப்படுகிற பொழுது இந்த மனுஷனுக்கு வந்து ஆவி ஆத்மா சரீரம் என்கிற நிலை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரம் மண்ணோட மண்ணாக புதைக்கப்பட்டு போகும். ஆவி கர்த்தர் தந்த அந்த இடத்துக்கே போயிடும், அவரிடத்துலயே போயிடும் அந்த பாக்குறோம். அப்ப ஆவிய வந்து கர்த்தரிடத்துல இருக்கிற ஆவியை திருப்பி எப்படி கூப்பிடுற, ஒரு குரு சொல்லுகிற ஆவிக்கு அவ்வளவு வல்லமையா அவ்வளவு மகிமையா அவ்வளவு இதா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில அவங்க இருந்தாங்க, செத்து போன ஆவியை எழுப்ப முடியும் அப்படின்னு. இன்னைக்கும் நீங்க உலகத்துல நம்ம பார்க்கலாம், ஒரு காலகட்டத்துல நாமும் அப்படிப்பட்ட விசுவாசம்லாம் இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த சக்தியெல்லாம் பொருந்தாது, அதை கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த குறிகாரி என்ன செய்கிறா சொல்றா, ஒருத்தரை பாக்குற யாரு அப்படின்னு, அவர் அடையாளம் சொல்றா சாமுவேல் மாதிரி, ஒரு அடையாளத்தை சொல்றா இது சாமுவேல் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம அந்த சம்பவத்தை பாக்குறோம். அதுக்கப்புறம் சாமு அந்த இடத்துல வருகிற வார்த்தையும் என்ன, கர்த்தர் உன்னிடத்துல இருந்து ராஜ்யத்தை பிடுங்கிட்டாரு, நீ கர்த்தருக்கு விரோதமா நீ நடந்தாய், கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தாய் என்கிறது கிளியர் ஆயிடுச்சு. அப்ப சவுலுக்கு வந்து மனசுல வந்து துக்கம், நமக்கு வந்து இனி வெற்றி கிடையாது அப்படிங்கிற துக்கம். ஆனா ஒரு விஷயம் கூட அவனுக்கு, நம்ம மனம் திரும்பி நம்மளோட ஜீவனை காத்து கொள்ளணும்ங்கிற ஒரு உணர்வு சவுலுக்கு கிடையாது. நீங்க பார்க்க சவுல் மனம் திரும்பின உணர்வை நம்ம பார்க்க முடியாது, அந்த ஒரு சந்தர்ப்பத்தை உணரலாம். ஒரே ஒரு சந்தர்ப்பம் தாவீதினுடைய சந்தர்ப்பத்துல மட்டும்தான் சவுல் வந்து உணர்வான். அதாவது தாவீத கொல்ல தடுகிற நேரத்துல தாவீத் வந்து ஒரு தடவை வந்து அவருடைய வேட்டியினுடைய நுனியை அறுத்துட்டு போயிடுவான், இன்னொருத்தரை வந்து தலையில செம்புக்கிட்டே என்னமோ வந்து போயிட்டு போகும்போது இதான் வந்து சவுல் வந்து தாவீதனோட சம்பவத்துல மட்டும் மனம் திரும்புவார். நான் உனக்கு கொல்ல தேடுன, நீ என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி தாவீத் சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவாரு. ஆனா கர்த்தரிடத்துல மனம் திரும்பினதாக நாங்க சவுளை பார்க்க முடியாது. ஏன்னா அவன் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டான். நம்ம வந்து திரும்பி நம்ம கர்த்தரிடத்துல வரணும், என்னுடைய ஜீவன் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைய நம்ம சவுளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியாது.
இப்படியே கர்த்தர் அருவருக்கிற ஒரு இன்னொரு காரியம் இந்த சூனியக்காரிட்ட போறது. ஏன்னா நியாய பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டாயிட்டு நீங்கள் இருக்கிற தேசங்களில் எந்த சூனியக்காரி இருக்கக்கூடாது, நீங்க அவர்கிட்ட போகக்கூடாது. நான் உங்களோட பேசணும், நீங்க என்னோட பேசணும். கர்த்தருக்கும் மனிதனுக்கும் தான் இடை உறவு இருக்கணும். இடையில ஒருத்தர் உங்களுக்கு தேவையில்லை. என்னுடைய பேரை வச்சு இந்த மோடி வித்தை கட்டுறவங்கலாம் தேவையில்லைங்கிறத ஆண்டவர் திட்டமா சொல்லிட்டாரு. ஆனா சவுலுடைய காரியத்துல அவன் வந்து அஞ்ஞானம் பார்க்கிற அந்த சூனியக்காரி இடத்துல போய் வந்தது கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கடைசியில அவன் வந்து மனம் திரும்பாமலேயே சவுலும் சவுளுடைய பிள்ளைகளும் மரித்து போன ஒரு சம்பவம். அந்த மரித்து போன அந்த யுத்த களத்துல கூட அவனோட உயிர் போகல, முழுமையா அவனுடைய உயிர் போகாம என்ன செய்யறான், விருத்த சேதனம் இல்லாதவர்களால இந்த உயிர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வேறொருத்தனை வந்து தன்னுடைய வில்ல எடுத்து குத்து, என்னுடைய மார்பில குத்தி என் ஜீவன் போகட்டும் அப்படின்னு சொல்லி அவன் குத்தி தான் அந்த ஜீவன் போறத நம்ம சாமுவேல் 1 சாமுவேல் கடைசியில நம்ம அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த சவுல் சாமுவேல்னு சொல்லிட்டேன், சவுளுடைய சம்பவத்தை பார்க்க முடியும். இப்ப இந்த சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா அவனிடத்துல எதிர்பார்க்கிறது கர்த்தர் வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி அவன் வாழணுங்கிறதா எதிர்பார்க்கிறாரு. ஆனா சவுல் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடந்ததுனால ராஜ்யத்தை கர்த்தர் அந்த இடத்துல வந்து எடுத்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது இஸ்ரவேல்ல வந்து முதல் ராஜாவா இருக்கிறாரு. இந்த இப்ப இந்த ராஜாக்கள் காலம் இந்த சம்பவத்திலிருந்தெல்லாம் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்னா ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வச்சு கீழ்ப்படுகிறது. இதை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ளலாம். மற்ற எல்லாமே பழைய ஏற்பாட்டுக்கு உட்பட்ட சரித்திரமும் சம்பவமாக நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். இதுதான் நம்ம சவுல் ராஜாவினுடைய காலத்துல பாக்குறது. நாளைக்கு தாவீதை குறிச்சு பார்ப்போம், நீங்களும் படிச்சுட்டு வாங்க. ஆனா தாவீதை குறிச்சு படிக்கிறோம்னா கொஞ்சம் அதிகமா நாங்க படிக்கணும். ஏன்னா 2 சாமுவேல் படிக்கணும், 1 ராஜாக்கள்ல கொஞ்சம் முதல் பகுதி நம்ம படிக்கணும், அதுக்கப்புறம் நாளாகம புத்தகம். இந்த நாளாகமத்துல தான் இந்த யூதா ராஜாவினுடைய சம்பவங்கள், யூதா கோத்திரத்து வருகிற ராஜாக்களுடைய காரியங்களை நிறைய எழுதியிருக்கிறது நாளாகம புத்தகங்கள்ல. ஆகவே இந்த 3 புத்தகங்களை வந்து நாங்க தேடி படிக்கணும். தாவீதினுடைய காரியம் வந்து அவர் போனது வந்தது, அவருக்கு அப்பம் கொடுத்தது, யார் உதவி செஞ்சாங்க, அவர் எங்க ஒளிஞ்சாரு, எங்க வந்தார், எத்தனை மனைவியை கட்டினார், எத்தனை பிள்ளை பிறந்த, இந்த விவரம் எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு ரட்சிப்புக்கோ அல்லது ரட்சிப்பிற்கான பலத்தையோ எங்களுக்கு கொடுக்காது. அதாவது விசுவாசத்துல பலனடையும்படியான ஒரு காரியத்தை கொடுக்காது. விசுவாசத்துல நாங்கள் பலனடையும்படியான காரியத்துக்கு மாத்திரம் நாங்கள் கவனம் செலுத்துவோம். நீங்க கூட யோசிக்கலாம், என்ன டக்குனு தீபா கொண்டு போதண்டு, நமக்கு தேவையில்லை. அவங்க எத்தனை கல்யாணம் பண்ணாங்க, எத்தனை பிள்ளை பிறந்தது, அவன் இவனை பெத்தா, இவன் இவனை பெத்தாங்கிற சம்பவங்கள்லாம் நமக்கு அது எங்களோட விசுவாச வாழ்க்கைக்கு அது பலன் கொடுக்காது. ஆனா ஒரு தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்படிதான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்குமே தவிர, இதனால நம்முடைய ரட்சிப்புக்கும் இதுக்கும் ஒரு ஆதாயமும் இல்லை அப்படிங்கிறத நிலைநிறுத்தி. ஏன்னா பவுல் சொல்லுகிறாரு, பிரயோஜனமானவைகள், அந்த பிரயோஜனமானவைக்கு மாத்திரம் நம்ம கவனம் செலுத்துவோம். அப்போஸ்தலர் 20:20 சொல்லுகிறாரு, பிரயோஜனமானவைகள் ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் வீடுகள் தோறும் போய் பிரசங்கித்தேன். அந்த பிரயோஜனமானவைக்கு நம்ம கவனத்தை நம்ம செலுத்துவோம். ஆமென்.